ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकरो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्पुडचूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வன்யம் பெருமான் தன்னை என்று குலோ கண் குளிரக்கானுநாளி. கம்பன் காவியநாயகன் ராமாயணத்தின் யுத்தகாண்டம் வீச்சிப்படலம். இன்று அக்னி பரீட்சை, அக்னி பரீட்சை என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. காமபிரான் இருந்தவத்து இளையோர்க்கு இது இயம்பினார் அருந்தவ பயனார் அற்புதமான இலங்கை அரசை அடைகிறான் விபீஷண. பல கடல்களிலிருந்து புண்ணிய நதிகளிலிருந்து தீர்த்தம் எடுத்து வருகிறார்களாம். தாழ்வில் கொற்றத்து அமரர்கள் தந்தனர் சூழ்கடல் புனலும் பல தோயமும். ராமதிரான் தாழிலும் சடகில் தாங்கி தாங்கரும் தவமே கொண்டிருப்பதனாலே தம்பி அறிய இலக்குவனை முடிசூட்டி என்று சொல்ல லக்ஷ்மணன் மெய் கொள்வேத விதிமுறை விண்ணுளோர் தெய்வ நீள் புனலாடல் திருந்திட ஐயனானையினால் இளங்கோளரி கையினால் மகுடங்கவித்தானரோ தெய்வ நீள் புனலாடல் திருத்திட கையினால் மகுடங்கவித்தானரும். சுக்ரீவனுக்கும் லக்குவன் தான் முடிசூட்டினான். இங்கே வீடனுக்கும் முடிசூட்டுகிறான். அடிசூடும் அரசு அடியார்களால் அடிசூடும் அரசு தேவர் பூமடை சித்தர் முதலினோர் மேவு காதல் விரை மலர் வேறல மூவரோடு முனிவர் மற்றியாவரும் நாவிலாசி நரை மலர் தூவினார். ராமதிரான் விபீஷணனுக்கு நீதிகள் தான் சொல்லுகிறான். பிற பக்கத்திலே உள்ள மாருதியை பார்த்து மாருதியே இப்புறத்து இன எய்துரு காலையில் அப்புறத்ததை உண்ணி அனுமனை துப்புறச் செய்யவாய் மனித தோகைபால் செப்புரு இப்படி போன செப்பினான் துப்புரு செய்யவாய் மணித்தோகையால் மணித்தோகைபால் சிதாபிராட்டியிடத்திலே செப்புரு இப்படி போய் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அனுமனை மீண்டும் ராமபிரான் பிராட்டியினிடத்திலே அனுப்புகிறார். அங்கே சென்று உதிக்கிறான் ஆஞ்சநேயன். ஏழை சோபனம் ஏந்திழை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம் ஆழியான அரக்கனை ஆரிய சூழி ஆனை துகைத்தது சோபனம் பாடினான் திருநாமங்கள் பல்முறை சூடி நின்றனன் குன்றன் தோடினான். சிதாபிராட்டியை மகிழ்ச்சியோடு பார்க்கிறான் மாருதி. அம்மா நல்லது நடந்து விட்டதம்மா. ராமதிரான் வெற்றி பெற்று விட்டார். ராவணன் தோற்றான், ராவணன் இழந்தான். அப்பொழுது சீதாபிராட்டிக்கு சொல்லுகிறாள், உலகம் மூன்றும் உதவுவதற்கு ஒரு தனி இள இளாமையும் முன்னினே மேலவை நிலையிலாமை நினைந்தனன் நின்னையன் தலையினால் தொழவும் தகும் நின்னையன் தலையினால் தொழவும் தகும் தன்மையோய். உனக்கு நான் என்ன செய்வேன் என்று சொல்லி பிராட்டி உலகமெல்லாம் வழங்கக்கூடிய ஜெகன் மாதா என் தலையினாலே உன்னை வழங்கக்கூடியேன் வணங்குவேன் என்று சொல்லுகிறார். இப்படி சொன்ன உடனே அனுமன்
செய்தியிடத்திலே ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறார். என உழைத்து திருஜடையார் எம்மோய் மனவினில் சுடர் மாமுகமாட்சியால் தனி ஒழித்து அரக்கிய தங்களை வினையினில் சுட வேண்டுவேன் யான் என்ற அம்மா ஒரு வேண்டுகோள். இந்த அரக்கிகள் எல்லாம் நான் கொல்ல வேண்டும் திருஜடையை தவிர என்று வேண்டுகோள் விடுக்கிறான். பாப்பா நாம் வா, சுபா நாம் வா, மதாகானாம் பவங்கமே காரியம் கருணமாரியேனே என்று நகசித்து அபராஜதி என்று வால்மீகி பேசுவார். அதனால் இங்கே கம்மன் சொல்லுகிறார், அற்புதமாக கம்பன் சீதா பிராட்டி இடத்திலே அனுமான் இப்படி உங்களை சுற்றியுள்ள அரக்கியரை நான் அதம் செய்ய வேண்டும் அழிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்களெல்லாம் உடல் முறுக்கு இட்டு உண்டவே நின்றாலும் அலர் அரக்கியர் அன்னையின் பாதமே விடலம் மெய் சரண் என்று நிரம்பலும். அந்த பெண்கள் எல்லாம் உயிரை தின்பேன் உடலை குடிப்பேன் என்று சொன்னவர்களா இப்பொழுது சீதையுடைய காலியை விழுகிறார்கள். சீதா பிராட்டி அஞ்சன்மின் அஞ்சன்மின் நீரென மண்ணு மாறுதி மாமுகம் நோக்கி வேறு என்ன தீமை இவர் இழைத்தார் அவன் சொன்ன சொல்லினது அல்லது தூய்மையோ. இவரை யார் எய்துவதற்கு அம்பை நோவானேன், இவர் வேலைக்காரிகள் சொன்னதை செய்பவர்கள். ஆமாம், அந்த நேரில் நான் ஒன்று கேட்கிறேன் சொல்லி கம்பன் அழகாக ஒரு கேள்வியை கேட்கிறான். சீதை மூலமாக ஆஞ்சனையை நடத்தினேன், யான் இழைத்த வினையின் இவ்விடம் தான் எடுத்த தாயின் அன்பி நோய் கூனியின் கொடியாரலரே இவர் போன பொருள் போற்றலை இருந்து கோணி கூனியின் கொடியாரல் கூனியின் கொடியாரலரே இவர் கூனியை விட கொடுமையாளர்களாய் இவர்கள். இதற்குள்ளே ராமன் வீரனை நோக்கி சீதா பிராட்டி அழைத்துவார் என்று சொல்ல வீரனன் சீதி நிலத்திலே வந்து ராமபிரான் அழைத்தார். தாங்கள் அணி அணி அணிமணி அணிகளோடு வர வேண்டும், அணிமணி அணிகளோடு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். நன்றி என் நனங்கை நேர்ந்தாம் நாளிட கோலம் கொள்ள சென்ற வான நாட்டு திலோத்தமை முதல் ஓர் சேர சீதா பிராட்டி வேண்டாம் என்று சொல்லுகிறாள். வானுயர் கற்பின் மாதர் ஈட்டமும் காண்டல் மாட்சி மேல்நிலை கோலம் கோடல் விழுமியது அன்று வீர அலங்காரம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னாலும் இது ராமன் உத்தரவு என்று விபீஷணன் சொல்ல அழகாக சீதைக்கு அலங்காரம் செய்கிறார்கள். சீதையை ராமனிடம் வீடன் அழைத்து வருகிறார். அப்பொழுது வரும்பொழுது சீதா பிராட்டி அலங்காரம் செய்து கொண்டிருந்த அந்த காட்சியை பார்க்கிறான். பார்த்த உடனே ராமனுக்கு கோபம் வருகிறது. சீதா பிராட்டியை அலங்காரத்தோடு பார்த்த பொழுது காலிலே விழுந்து வணங்குகிறாள் சீதா பிராட்டி. பிறப்பினும் துணைவனை, பிறவி பேரிடர் துறப்பினும் துணைவனை, தொழுது நான் இனி மறப்பினும் நன்று, இனி மாறு வேறு விழுந்து இறப்பினும் நன்று என்று சொல்லி காலிலே விழுகிறாள். ஆனால் ராமபிரான் முகத்திலே சீற்றம் தெரிக்கிறது. அற்பின் அத்தலைவனும் அமைய நோக்கினான். சீதையை பார்த்துவிட்டு பேசுகிறான், ஊன் திறம்பு வந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிரை முறை திறம்பு அரக்கன் மாநகர் ஆண்டு உறைந்து அடங்கினை அச்சம் தீர்ந்தீவன் மீண்டது என் நினைவு என விரும்பும் என்பதோ உங்கூவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டிலை மூரை தீரம் வரக்கமானகர்
ஆண்டோர் இந்த இடங்கீனை அச்சம் தீண்டியவன் நீண்டது எல்லினை வேணை இரும்பும் பின்பதோம் திரும்பந்தனை ராமன் அதிகமாகவே கோபப்படுகிறான். பொதுவாக ராமன் அந்த அளவுக்கு கோபப்பட மாட்டான். ராவணனியே நின்று போய் நாளை வா என்று சொன்னவன் இந்த சீதையை தன் உயிருக்கு உயிரான ஆவியை அமிதின் வந்த தேவி உன்னை மீட்பான் பொருட்டுவர் இது ஒத்துவோர் என்னை மீட்டுரு படை இறக்கரோ இறற பின்னை மீட்டுரு படை கடந்திரே என் பிழை என்னை மீட்பான் பொருட்டு இலங்கையை எறினேன் உன்னை காப்பதற்காக வரவில்லை என்னை காப்பதற்காக என் மானத்தை தன்மானம் காப்பதற்காக வந்தேன் மருந்தினும் இனியமன் உயிரில் வாழ்ந்ததை அருந்தினையே நறு அமைய உண்டியே இருந்தனையே இனியவற்கு ஏற்பன விருந்தும் உளவோ உரை வெறுமை நீங்கின மாற்றான் வீட்டிலே இருந்திருக்கிறாயே என்று கொஞ்சம் அதிகமாகவே ராமன் பேசுகிறான். பெண்மை மாய்ந்து விட்டதே, பெருமை மாய்ந்து விட்டதே, பிறப்பு மாய்ந்து விட்டதே, கற்பனம் திண்மை மாய்ந்து விட்டதே, ஒழுக்கம் மாய்ந்து விட்டதே என்றெல்லாம் சொல்லுகிறார். இப்போதுதான் உண்மையாக ராமன் சிறந்த நடிகனாக இருக்கிறார். ஒரு மனிதன் தேவர்களும் மூவர்களும் யசர்களும் கிண்ணர்களும் கிம்பரர்களும் வித்யாதரர்களும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தன் மனைவி அலங்காரத்தோடு 10 மாதங்கள் மாற்றான் சிறையிலே இருந்து வரும் பொழுது இப்படி காட்ட வேண்டியது உண்மை என்று தன்மை என்று நினைக்கிறார். சீதா பிராட்டியே உயிர் நீப்பர் மானம் வரி அந்த மான் எப்படி தன் மயிர் நீந்தால் அயிர் நீப்பின் வாரா கவரிமான் அண்ணால் உயிர் நீப்ப மானம் வரி அடைப்பர் ஐம்புலன்களை ஒழுக்க மாணியாய் சடைப்பரம் புனைந்து ஒளியின் தலை மாதவன் படைப்பர் வந்து இடை ஒரு பழி வந்தால் அது துடைப்பர் தம் உயிரொடும் குலத்தின் தோமையர் ஐம்புலன்களை அடைப்பர் ஒழுக்கம் ஆணியா சடை பரம் புனைந்து ஒளிர் தகையின் மாதவம் படைப்பர் இப்படியெல்லாம் பேசுகிறார். முனிவரும் அமரரும் மற்றும் முற்றிய நினைவர் மகளிரும் இருவருந்துளார் அனைவரும் வானரத்து எவரும் வேறுளார் அனைவரும் வாய் திறந்து அரற்றினாரும் எல்லோரும் துன்பக்கரிலே மூடிவிருக்கிறார்கள். என்னை திரண்டு வந்தது தாய் உடைகிறது. அகலிக்கு சாபை மோசம் அளித்தவன் அன்னையினும் கருணை உடைய ராமபிரான். இங்கே தன்னுடைய இணையை துணையை சீதா பிராட்டிக்கு தாழவில்லை. உள்நினைப்பு ஓவி நின்று உயிர்ப்பு வீங்கினாள் கண்ணினை உதிரமும் புனரும் கன்றுக மண்ணினை நோக்கிய மலரின் வைகுவாள் புண்ணினை கோளுறுத்தனைய பொம்மலால் உள்நினைப்பு ஓவி நின்று உயிர்ப்பு வீங்கினாள் இற்றது போலும் யான் இருந்து பெற்ற பேரு உற்றதால் இன்று அவம் இன்று ஓவுவள். ஆஞ்சநேயன் வந்து அங்கே நிகழ்ச்சியை சொல்லவில்லையா? மாருதி வந்து என்னை கண்டு வள்ளலி சாருதி இன்று என சமய சொல்லினான். யாரினும் மேன்மையான் இசைத்தது இல்லையோ சோரும் என் நிலை அவன் தூதும் அல்லனோ. அவன் பேச்சை நீ கேட்கவில்லையா? அவன் சொல்லவில்லையா? எத்தவம் என்னலம் என்ன கற்பு நான் இத்தனை காலமும் உழந்தடீதலாம். ஒரு உண்மையான பெண்மை தவம் செய்த பெண்மை கவிக்கிறது. எத்தவம் என்னலோ என்ன கற்பு நான் இத்தனை காலமும் உழந்தீதலாம் பித்தனலாயவம் பிழைத்ததாம் என்றே உத்தம நீ மனத்து உணர்ந்திலாமையால் என்பெருமானி உன் மனதுக்கு தெரியாதா? என் நிலை உனக்கு என்னவென்று தெரியாதா? புரிந்துவிட்டது புரிந்துவிட்டது. சிவனுக்கோ பிரம்மனுக்கோ பெருமாளுக்கோ உலகம் முழுவதும் தெரியும், ஆனால் மங்கையர் மனம் தெரியாது.
அப்பங்கையத்தொருவனும் இடையின் பாதனும் சங்குகை தாங்கிய தர்மமூர்த்தியும் மங்கையின் எல்லி போல் அனைத்தும் நோக்கினும் மங்கையர் மனநிலை உணரவல்லரோ. நல்லது நல்லது, சீதாபிராட்டி முடிவுக்கு வந்து விட்டார். ஆதலின் புறத்தினி யாருக்காக என் கோதர் தவத்தினை கூறி காட்டுகிறேன். பேச்சிலே பயனில்லை செயல். சாதலின் சிறந்தது ஒன்றுமில்லை தக்கதே வேதனின் பழி அது விதியும் என்றன். நான் இறக்கப் போகிறேன் என்று சொல்லி பக்கத்திலே லக்ஷ்மணன் நிற்கிறான். தன்னை அழைத்து இது தீ தீ என்ன வளை ஒளி முழுக்கையால் வாயின் கூறினான். இளையவன் தனை அழைத்து இடு தீயன வளையொளி முழுக்கையால் வாயின் கூறினாள். உளை உருமனத்தவன் உலகம் யாவுக்கும் கலைகனை தொழ அவன் கண்ணில் கூறினான். கண் குறிப்பினாலே லக்குமன் தெரிந்து கொண்டு சீதாபிராட்டி சொன்னபடி இங்கே ராமன் நிற்கிறான். ராமனுடைய கடைக்கண் பார்வை லக்ஷ்மணனுக்கு புரிகிறது. எனவே என்ன செய்கிறான்? ஏங்கிய பொறுமலின் இழி கண்ணீரினன் வாங்கிய உயிரினன் அலை அமைந்தனும் ஆங்கு எரி விதிமுறையின் அமைவித்தானதன் பாங்குட நடந்தனன் பதுமப்போதினால் நெருப்பு எரிகிறது. கற்புத்தி கனல் தீயை நோக்கி செல்லுகிறது. தீயிடை அருகுறச் சென்று தேவர்க்கும் தாய தனி குறுகளும் தரிக்கிறாமையால் வாய் திறந்து அறத்தின மறைகள் நான்கொடும் ஓய்வீர்கள் அறமும் மற்றும் எல்லோரும் அழுகிறார்கள். வேதங்களெல்லாம் அழுகின்றன. வளம் வருகிறார்கள். ஐயச்சலம் இது தக்கிறது என்ன சாத்தினே உயிர்களெல்லாம் இது சரியல்ல சரியல்ல என்று சொல்லுகிறார்கள். இந்திர தேவியர்களெல்லாம் அழுகிறார்கள். நான்களெல்லாம் நடுங்குகிறார்கள். சீதை தீயிடே புகுகிறாள். கனத்தினால் கடந்த பூன் முளைய கைவளை மனத்தினால் வாக்கினால் வரும் உற்றேனின் அத்தும்மா மனசா வாசாஸ்தாபியம் என்று சொல்லுவார்கள். மனத்தினால் வாக்கினால் மறுவுற்றேனின் சினத்தினால் சுருதியால் தீச்செல்வா என்றார் கம்பன் சொல்லுகிறான். பாய்ந்தனல் பாய்தலும் பாலின் பஞ்சன தீந்தது அவ் எரி அவள் கற்பின் தீயினும். ஒரு அற்புதமான செய்தி. எரி எரிந்தது என்கிறான். நெருப்பு எரிந்ததா? நெருப்பை எதுவும் எரிக்க முடியாது. எல்லாவற்றையும் நெருப்பு எரிக்கும். ஆனால் இன்று அந்த நெருப்பை வேறொரு நெருப்பு எரிக்கிறதாம். தீந்தது அவ்வெறி அவள் கற்பின் தீயினால் புச்சம் புது மலர் போல அந்த தீயிலே பொழிகிறாள். கிரிந்தன உலகம் செவ்வை நின்றன அருந்ததி முதலிய மகளிர் ஆடுதல் புரிந்தனர் நாணமும் பொறையும் நீங்கினர். அக்னி தேவன் சீதா பிராட்டியை ஏந்தி கொண்டு வந்து அங்கியான் என்னையோ அன்னை கற்பனோ பொங்கெந்தீசுட பொருக்கிறாமுயல் அங்கியான் என்னையோ அன்னை கற்பனும் பொங்குவின் தீசுட பொருக்கிறாமயல் இங்கனைத்தே உருவியற்கை நோக்கியும் சங்கியா நிற்கியோ எவர்க்கும் சான்றுள. அக்னி தேவன் ராமனிடத்திலே பேசுகிறான். இந்த தெய்வ தெய்வீக கற்பு தீ என்னை சுட்டுவிட்டதே என்கிறான். ஐயொரு பொருள்களை யாத எல் மாசூரி கையுறு நெல்லியம் கனியில் காட்டுமும் மெய்யுரை கட்டுரை கேட்டும் நீட்டியோ பொய்யொரா மாதிரி உரையும் பொற்றவர். மாருதியை விட ஒரு சிறந்த சான்று வேண்டுமா? இப்படி நீ செய்யலாமா என்று அக்னி தேவன் கேட்கிறான். இப்படிப்பட்ட பெண்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? செய்யுமே மழை புவி பிளப்பது அன்றியே செய்யுமே பொறை அறம் நெறியில் செல்லுமே உயுமே உலக இவள் உணர்வு சீறினால் உயுமே உலக இவள் உணர்வு சீறினால் வையுமேல் மரமிகை அயனும் மாயுமே. தெய்வம் தொழாள் கோணு தொழுகழ்வாள் பெய்யன பெய்யும் மழை அல்லவா? மாதர் கற்புடை மங்கையர்க்கு ஓர் மழை மாதம் மூன்று மழை என சொல்லுவார்களே. காமபிரான் அழிப்பில சான்றினி உலகுக்கு ஆதலால்
இழிப்பில சொல்லி நீ இவளை யாதுமோர் பழிப்பிறர் என்றனை பழியும் இன்று இனி கழிப்பிழல் என்றனன் கருணை உள்ள அழகாக முடித்து விட்டான் கம்பன். ஒன்றும் சொல்லாமல் எதுவுமே நடக்காது போல தேர்வு எழுதி முடித்த வெற்றி பெற்ற மாணவனை பாராட்டுவது போல சீதா பிராட்டி ஏற்றுக்கொள்கிறான். ராமன் என்ன சொல்கிறான்? அழிப்பில சான்று நீ உலகுக்கு, உலகத்திலேயே அழியாத சான்று தீதான். ஆதலால் இழிப்பில சொல்லி நீ இவளை யாதுமோர் பழிப்பிழர் என்றனை அழகாக சொல். நான் சொல்லவில்லை, நீ சொல்லுகிறாய் இவள் பழியில்லவள் என்று, எனவே ஏற்றுக்கொள்கிறேன். நீ வந்து உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு சான்று ஆதாரம் என்று சொல்லி அந்த வார்த்தையே ஒரு மறைமுள் இருக்கிறது. நீ சொல்லுகிறாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லுவதனாலே பிரமன் வருகிறார். மன்னரு தொல் குலத்து அவதரித்தனை ஒரு மனிதன் என்ன உன்னலை உன்னை நீ ராம கேள்விதனை. ராமா நீ மனிதனாக வேஷம் போட்டு இருக்கிறாய், உண்மையில் நீ மனிதன் அல்ல, தெய்வம். மின்னை காட்டுதல் போல் வந்து விழியும் உலகம் தன்னை காட்டவோ தருமத்தை நாட்டவோ தனியே என்னை காட்டுதி இறுதியும் காட்டுதி எனக்கும் உன்னை காட்டலை ஒழிக்கின்ற நிலை மறையுடைய. அற்புதமாக பிரமன் பேசுகிறார். மின்னல் எப்படி தோன்றும் மறையுமோ அதுபோல இந்த உலகத்திலே நீ இருக்கிறாய். ஆனால் யாருக்கும் தெரியாது தர்மத்தை, தர்மோ ரட்சதி ரட்சதகா, இந்த தர்மத்தை காப்பதற்காக வந்திருக்கிறாய். என்னை நீ காட்டுகிறாய், ஆனால் உன்னை என்னால் காண முடியவில்லை. இப்படி பிரமன் சொல்ல சிவருமான் அன்னை சீதையாம் மாதினின் மார்பின் வந்து அமைந்தல நித்யவாசரசிகாம் தச்சாந்தினி அகலையே நிலையும் என்று அலர்மேல் வந்த இவரை மார்பா இது சிவருமான் சொல்ல. உடனே சிவருமான் தயாதனை அழைத்து தயரனை அங்கே கட்டளையிடுகிறான் நிலைமையை விளக்குவதற்காக. உன்னை தயரதன் சொல்லுகிறான் கம்பன் காட்டும் காட்சி. அன்றைக்கே கையன் மகள் கொண்டவரம் எனும் மயில்வேல் இன்று காருமெனும் இதயத்திரை நின்றது என்னை கொன்று நீங்களது இப்பொழுது அகன்றது உன் குலப்பூன் மண்டலாகமாம் காந்த மாமணி இன்று வந்த தசரதன் சொல்லுகிறான். அன்றைக்கே கையன் மகள் கொண்ட ராமனிடத்திலே பேசுகிறார். ராமனை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று இறந்து போன தயரதன் 14 ஆண்டுகள் கழித்து ராமனை பார்த்து தொங்கும் பதிவினாலே தாய் போன்ற பதிவோடு அன்று கேகையின் மகள் கொண்ட வரம் இன்னும் இரும்பு வேல் இந்நிலையத்திலே இருந்தது, இன்றுதான் உன்னால் அது வெளியே வந்தது என்று சொல்லுகிறார். இந்தவர்கரும் துறக்கமும் புகழும் பெற்று உயர்ந்தேன், இன்றுதான் உண்மையான மகிழ்ச்சி அடைந்தேன் என்கிறான். சீதைக்கு தயாளன் தேர்தல் கூறுகிறார். நெங்கை மற்றினின் கற்பினை உலகுக்கு நாட்டு அங்கி புக்கிடு என்று உணர்த்தி அது மனத்து அடையேல். தயாளன் தன்னுடைய மருமகளாகிய சீதா பிராட்டிக்கு ஆறுதல் கூறுகிறார். இது உனக்காக அல்ல, சங்கை உற்றவர் பெறுவதும் உண்டு அது சரதம் கங்கை நாளுடைய கணவனை முனிவரக் கருதே. உலகத்தோர் சந்தேகப்படுவார்கள் என்ற காரணத்தினாலே பொன்னை தீயிடை செய்தல் அப்பொன்னுடைய தூய்மைதன்மை காட்டுவதற்கு என்பது மனக்குலப்பகுதி. பொன்னை நெருப்பிலே போடுவது பொன் தவறு என்றார் பொருள் அல்ல, அந்த பொருளுடைய தூய்மையை உலகத்திற்கு காட்டுவதற்காக என்று சொல்லி தயரதன் லக்குவனை தழுவி பாராட்டுகிறான். தன்னைத்தான் என தழுவினான் கண்கள் நீர் ததும்ப. லக்குவனை கம்பன் ரொம்ப அழகானவர். எல்லா முடிச்சுகளையும் அவித்து விடுகிறான் காவியத்தின் முடிவிலே. லக்குவன் தயரதனை எதிர்த்தவன், ஆனால் அந்த லக்குவனை கழுவும்படி தயதனை செய்கிறான். புண்ணும் நீக்கினை உமையனை தொடர்ந்தூரம் போந்தாய், என்னுடைய மனதிலே இருந்த புண்ணை நீக்கிவிட்டாய் தக்குவனே என்கிறான்.
ஜெயலலன் வரம் கேள் என்று சொல்லுகிறான். ராமனிடத்திலே ராமன் வரம் கேட்கிறார், அற்புதமான வரம் கம்பன் சொல்லுகிறார். கம்பனின் காவிய நாயகன் ராமன் கேட்பதாக கம்பன் கூறக்கூடிய அற்புதமான வரங்கள். ராமாயணம் இரண்டு வரத்தினாலேதான் உண்டானது. ராமாயணம் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் இரண்டு வரங்கள். இப்பொழுது இறுதியாக முடிவிலே வீழ்ச்சி படலத்திலே இரண்டு வரங்களை ராமன் கேட்கிறார். ஆயினும் உனக்கு அமைந்தது ஒன்று உரை என அழகனும் தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமோ மகனும் தாயும் தம்பியும் ஆமரம் தருக கேட்கிறார் ராமன். தீயல் என்று நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருக என காழ்ந்தால் வாய் பிறந்து இருந்து அத்தனை உயிரெல்லாம் வலுத்தி எல்லா உயிரும் வாழ்த்தினவும் புற்பா முதலா புள்ளெரும்பாடி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு குறிக்கக்கூடிய நம் ராமபிரானுடைய மனதை உலகம் முழுவதும் தெரிந்து கொண்டன. இவர் அதகே நற்கயலதம் உலகை அருகில் பரதனது பெருகே தான் குடியினை பறித்து இரவேடும் மற்ற உதவிய பாவி மேல் விழுவு சரதம் நீங்களதா கழிய கைதலிலே. இப்படியாக ஜெயரதன் கைகேயியை சிரத்தோடே பார்க்கிறான், அப்படியே பேசுகிறார். ஆனாலும் யான் பிழைத்ததால் என்ன இன்றையும் பிராட்டி தான் பிழைத்தது உண்டோ என்றான் அவன் சலம் கவிழ்ந்த. இறுதியாக தயாதன் கைகை மேல் கொண்ட கோபத்தை மாற்றிக்கொள்ளுகிறான். அடுத்தது இந்த வானரங்கள் எல்லாம் மீண்டும் செல்லும் பொழுது அவளுக்கு வேண்டிய நீரும் பழங்களும் காலம் இல்லாவிட்டாலும் பழித்து கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அரக்கர்கள் கிளர் பெறும் செருவில் வீட்ட மாண்டுட குரங்குமெலா எழுக என விளம்பி இருந்து போன குரங்குகள் எல்லாம் பிழைக்க வேண்டும். துன்னிடங்கள் காய்கனி கிழங்குவோடு தேன் துற்ற இன் உணவு நீர் உணவாக செல்லும் இடங்களிலே கனியும் நீரும் கிழங்குகளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக அரக்கர்களாலே கொல்லப்பட்ட அத்தனை வானர் வீரர்களும் உண்மையான தியாக சீலர்கள் ஆனதினாலே பிழைக்க வைத்து இவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும் தேவனிடம் வேண்டிக் கொண்டு இப்படியாக ராமன் சீதா பிராட்டி மீண்டும் இலங்கையை நோக்கி இலங்கையிலிருந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அயோத்தியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அங்கே பரதன் சரியான நேரத்தை பார்த்து கொண்டிருப்பான், அதனாலே செல்ல வேண்டும் என்று சொல்ல அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை வீடன் செய்கிறார். தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம், மீட்சி படலம் தொடரும். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே போமகள் நாதன் பொறிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகன்றிடுமோ தேனமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொட வண்டி நமாத்திடவர் துளி சூழ் பிரபுராணிமி மங்களாசாசனவரி மதாச்சாரிய குருவருமி சர்வேஸ்வரூர் வைராச்சாரியை சத்ருதாயா சுமங்கலம் லட்சுமி வல்லபகம் கல்பவல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.